வாழைப்பழம் மாதிரி பேசுவான் சாருன்னு ஒரு ட்ரோல் வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதை தான் பாலா நேற்று எபிசோடில் சிவானிக்கிட்ட பண்ணாரு. எப்படி பேசுனா ரீச் ஆகும்னு ஆரிக்கு தெரியும். ஆரி நியாயமானவர் இல்லை, அவர் நல்லவர்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். இந்த வீட்டில் யார் கப் வின் பண்ணுனா நான் வருத்தப்படுவேனா, ஆறு வின் பண்ணினாதான் நான் வருத்தப்படுவேன். இதெல்லாம் தான் நே திப்பி சொல்ல பாலாஜி சிவானிக்கிட்ட சொன்னார். அதோட கண்டினியூவேஷனாக தான் இப்போ வந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவை நான் பார்க்குறேன். போரிங் பெர்ஃபார்மராக ஆரி பாலாவை நாமினேட் பண்ணுறாரு. இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே பாலா என்னால் வீட்டை பெருக்க முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டார். அதுக்கு ரீசனாக அவர் சொன்னது என்னென்னா, இப்போ குப்பையே இல்லைன்னு சொன்னார். பட் ஆரி நிறைய இடத்துல குப்பையை காமிச்சார். இந்த ஒரு ரீசனை வச்சே பாலாவை நாமினேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேபி அம்மா வரும்போது பாலா ஆலையை காணும். அவர் அந்த ஒரு மணி நேரம் முழுக்க தூங்கிட்டு தான் இருந்தார். கேபியோட அம்மா மூணு வாட்டி பாலாஜி பக்கத்தில் போய் பார்ப்பாங்க, பட் அவர் எழுந்திக்கல. கடைசியாக வீட்டு விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, கேபியோட அம்மா பாலாஜி பார்க்க முடியாமல் போனது தான் வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த ரீசனை சொல்லியும் நம்ம பாலாஜியை நாமினேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, இது ஃப்ரீஸ் டாஸ்க்கு. யார் வீட்டிலேருந்து வந்தாலும் பாலாஜி ஃப்ரீஸ்லேயே இல்லை, அவர் இஷ்டத்துக்கு தான் இருந்தார். இப்போ ஆரிலாம் பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணு வரும்போது கூட ஃப்ரீஸில் தான் இருந்தார். ஸோ இந்த மாதிரி நம்ம பல காரணங்கள் சொல்லி இந்த வாரம் பாலாவை போரிங் பெர்ஃபார்மர்னு நாமினேட் பண்ணலாம். ஆரிக்கு நம்ம பேசும்போது குறுக்க பேசுனா கோபம் வரும். ஏற்கனவே ஒரு வாட்டி ஆரி நாமினேட் பண்ணும்போது ஜித்தன் ரமேஷ் என்னமோ ஒரு வார்த்தை சொல்லி ஆரிக்கு கோபம் வந்தது. அதை தான் இப்போ பாலாஜி ட்ரை பண்ணுறாரு. சூடாக இருக்கிற ஆரியை இன்னமும் கொஞ்சம் சூடேற்றி விடுறாரு பாலா. ஃபுல்லாக தூங்கிட்டு ஃப்ரீஸ் டாஸ்க்கு ஒழுங்காக பண்ணாமல் வேலையும் செய்யாமல் ஒரு ஜீவன் உள்ளே இருக்கும்போது அவங்க நேமை நாமினேட் பண்ணாமல் வேற யாரோட நேமை நாமினேட் பண்ணுவாங்க? ஃப்ரீஸ் டாஸ்க்கில் வந்தவங்களாம் ஆரியை பார்த்து பாசிட்டிவாக பேசினது பாலாவால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் சிவானியவே அவர் நேற்று மைண்ட் வாஷ் பண்ணார். ஆறு வின் பண்ணால் நான் வருத்தப்படுவேன்னு சொல்கிறதெல்லாம் வன்மத்தின் உச்சம். ஒரு வேலையும் செய்யாத ஒருத்தருக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மரை கொடுக்க முடியும்? இல்லைனா பாலா நம்ம சுட்டு குழந்தைகிட்ட சொன்ன மாதிரி பிக்பாஸோட டைட்டில் அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்களா? இதுதான் பாலாவை பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. ஆறுக்கு வெளியே ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பாலா இப்போ பழைய பன்னீர்செல்வமாக மாறி வந்திருக்காரு. ஸோ பாலாவோட அந்த பழைய தில்லாலங்கடி கேமை கண்டிப்பாக இனிமேல் நாம் எதிர்பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் அது பாலாவுக்கு பேக் ஃபயராக போய் முடியுங்கிறது தான் எங்களோட ஒப்பீனியன். பாலானது சிவானிக்கிட்ட ஆரியை பற்றி பேசினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.